What we do here is go back. Happy hello to all. Welcome back to the channel Deeply. The channel first time பார்க்கறவங்களுக்கு என் பேர் அவினியா. So இன்னைக்கு பேச போற டாபிக் பத்தி டீடைலா பாப்போம். So உங்களுக்கே தெரியும் கோவிட்னால வந்துட்டு இந்த சவுத் சைடு வந்துட்டு பெட் அவைலபிலிட்டி வந்துட்டு ரொம்ப கம்மியாயிட்டா வந்துட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா மைல்டான பேஷண்ட்ஸ் இருப்பாங்க தெரியுமா, மைல்ட் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வீட்லேயே வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மெடிசன்ஸ் கொடுத்து அனுப்பிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு வீட்டில் எப்படி பார்த்துக்கிறது அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களோட ரூம் ஆர் ஸ்பேஸ், சி ரூம் இல்லைனாலும் பரவாயில்ல, 1 மீட்டர் தள்ளி வந்துட்டு அவங்கள வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஸ்பேஸ் எப்படி இருக்கணும்னா நல்லா வென்டிலேட்டடாக இருக்கணும், காத்தோட்டமாக சன்லைட்டோடு இருக்கணும். ஸோ ஜன்னல் ஏதாவது இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணி விடுங்க, அப்போ தான் அவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு மூச்சு வாங்குறது இதெல்லாம் இல்லாமல் இருக்கும், ரொம்ப ஃப்ரீனஸாக அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க. செகண்ட் வந்துட்டு அவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள் தனியாக வச்சுக்கோங்க, அது அடிக்கடி வந்துட்டு இப்போ ஒன்ஸ் யூஸ் பண்ணி முடித்த பிறகு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுடுங்க. அதே மாதிரி அவங்க ஏதாவது ஒரு பொருளை தொடுறாங்களோ இல்லை பெட்டு அதெல்லாம் தொடுறாங்களோ வாஷ் பண்ணி டிஸ்இன்ஃபெக்டன் பண்ணிடுங்க. அதே மாதிரி இதை மூணாவது வந்துட்டு கேர் கிவர்ஸ், அவங்கள பார்த்துக்கிறவங்க ஒருத்தவங்க மட்டும் போகுது, நிறையாலாம் வேணாம். அவங்க வந்துட்டு போகிறவங்க வந்துட்டு மாஸ்க் போட்டு எப்போவுமே அவங்கக்கிட்ட போங்க, போய் டிஸ்போசல் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவங்கள வந்துட்டு பார்த்துட்டு வந்தோடனே அந்த மாஸ்க்கை வந்துட்டு கீழே டஸ்ட்பினில் போட்டுருங்க, அடுத்துட்டு வந்துட்டு பார்க்கும்போது அந்த மாஸ்கை யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் அவங்கள பார்த்துட்டு வந்தோடனே வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு முதல் வேலை எங்கேயும் டச் பண்ணாமல் உங்களோட மாஸ்க்கை ரிமூவ் பண்ணி டஸ்ட்பினில் போட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிடுங்க. சானிடைஸ் பண்ணுறதை விட ஹேண்ட் வாஷ் பண்ணுறது பெட்டர் வேன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி அவங்களுக்கும் முடிஞ்சால் ஹேண்ட் வாஷ் பண்ண வச்சுருங்க, இருந்தாலும் பக்கத்தில் சானிடைசர் வந்துட்டு வச்சுருங்க அவங்க சைடு பேஷண்ட்ஸ் பக்கத்தில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவங்கள பேஷண்ட்ஸை வந்துட்டு 1 நாளைக்கு 3 டூப் வந்துட்டு ஸ்டீம் பண்ண சொல்லுங்கள். ஸ்டீம் பண்ணுறது வந்துட்டு சி வைரஸை வந்துட்டு கொல்லாது, பட் ஆனால் இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் இருக்கிற கன்ஜெஷனை வந்துட்டு ரிலீஃப் பண்ண, அவங்களால ஈஸியாக ப்ரீத் பண்ண உதவும். ஸோ பேஷண்ட்டை வந்துட்டு 1 நாளைக்கு வந்து 2 டூப் குளிக்க சொல்லுங்கள். ஸோ உப்பு தண்ணி போட்டு, சுடு தண்ணி உப்பு போட்டு வாயை வந்துட்டு காகுள் பண்ணிகிட்டே இருக்க சொல்லுங்கள், கொப்பளிச்சுட்டே இருக்க சொல்லுங்கள். ஏன் அதுனா ஸோ கொரோனானால வந்துட்டு ஏதாவது கோல்டுனால இந்த தொண்டையில் வந்துட்டு ஏதாவது புண்ணு வந்திருக்கும் இல்லைன்னா வரலாம், அதனால் வந்துட்டு அடிக்கடி காகுள் பண்ண சொல்லிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுட்டுக்கு வரும்போது ஃபுட்டு வந்துட்டு நிறைய அவங்க தண்ணி ஐட்டம்ஸ், தண்ணி இதெல்லாம் வந்துட்டு நிறைய எடுத்துக்கணும், தண்ணி ஜூசஸ், இம்யூனிட்டி ரிச் ஃபுட்ஸ் நிறையா கொடுங்க, நிறைய ஆரஞ்சு, நிறைய க்ரீன் லீவ்ஸ் நிறையா கொடுங்க. முருங்கீரையை பற்றி யாருமே பேசுகிறதே இல்லை, முருங்கீரை சூப் வந்துட்டு அவ்வளோ நல்லது. ஸோ முருங்கீரை சூப் கொடுக்க சொல்லுங்கள். கருஞ்சீரகம் அப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது கஷாயம் எல்லாம் போட்டு கொடுங்க, அடிக்கடி அவங்க சுடுதண்ணி குடிச்சிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துட்டே இருங்க. அதுக்கப்புறம் நிறையா ஃபுட்டு அதாவது எக் எடுத்துக்க சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு 2 எக்காவது எடுத்துக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய நட்ஸ் சாப்பிட சொல்லுங்கள், ராவாக வந்துட்டு வெஜிடபிள்ஸ் சாப்பிட சொல்லுங்கள், ஃப்ரூட்ஸ் சாப்பிட சொல்லுங்கள், அதெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ சி ஜஸ்ட்டு வந்துட்டு மெடிசன்ஸ்னால் மட்டும் உங்களால் டைரெக்டாக க்யூர் பண்ணுறதை விட உங்களோட பேலன்ஸ்டு டயட்டும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும், இன்னமும் கொஞ்சம் சீக்கிரமாக உங்களை வந்துட்டு ரிகவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பேலன்ஸ் டயட்டை வந்துட்டு எடுத்துக்கோங்க, ஏதோ எடுத்துக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படிலாம் இருக்க வேணாம், ரொம்ப கரெக்டாக இம்யூனிட்டி நிறைஞ்ச அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஃபுட்டெல்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க. ஃபுட்டுக்கு அப்புறம் வந்துட்டு மென்டல் ஹெல்த் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன் இதை நான் இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்கிறேன்னா ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா வந்துட்டு நிறைய ஹார்மோன்ஸ் வந்துட்டு ஸ்லோவாக செக்ரேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது உங்கள் உடம்பு தான் வந்துட்டு டேமேஜ் பண்ணும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவ் வைபோடு இருங்க, உங்கள் மைண்டை வந்துட்டு பாசிட்டிவாகவே வைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசுங்க, வீடியோ கால் பண்ணுங்கள், என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் உடம்பை நீங்களே கவனிங்க, என்னென்ன நடக்குது, இப்போ ஸ்டீமிங் பண்ணால் ப்ரீத் பண்ண முடியுதா, இந்த ஃபுட் எடுத்தால் நம்ம உடம்பு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது அப்படிலாம் சொல்லி உங்களோட உடம்புலேயே இருக்கிற சேஞ்சை பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு புக்ஸ் ரீட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு சோஷியல் மீடியாவை வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வைங்க. ஏன் சோஷியல் மீடியாவில் தள்ளி வைக்க சொல்கிறேன்னா சி கோவிட் பற்றி நிறையா நியூஸஸ் இப்போ அடிக்கடி வந்துட்டு இருக்கு, அது நல்ல விதமாகவும் வருது கெட்ட விதமாகவும் வருது. ஸோ குணமாகிற ரேட் அதிகமாக தான் இருக்குது, இறக்குற ரேட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குற போது உங்களோட மைண்ட் வந்துட்டு ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் ஆகும். ஸோ அதனால் அது கொஞ்சம் இந்த நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, நிறைய பாசிட்டிவாக உங்களை சுற்றி வச்சுக்கோங்க. அப்புறம் எல்லாம் சரியான பிறகு 1-6 மந்த்ஸ் கேப்புக்கு அப்புறம், இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் இருந்துச்சு போல இருக்குது, இப்போ 6 மந்த்ஸ் ஆக்கிட்டாங்க போல இருக்குது, வேக்சினேஷன் எடுத்துக்கோங்க உங்களோட வேக்சினேஷன். அதே மாதிரி அதுக்கப்புறம் செகண்ட் டோஸ் வந்துட்டு 12-16 வீக்ஸ்ன்னு இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நியூ அப்டேட் படி. எதுக்கும் உங்களோட டாக்டர்கிட்ட போய் நீங்கள் வந்துட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எந்த கேப்பில் எப்போ எடுக்கணும் அதெல்லாம் உங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் வந்துட்டு இதை பார்க்குறவங்களுக்கு ஏதாவது நான் ஏதாவது மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேனாவோ இல்லைனா எக்ஸ்ட்ரா ஆடப்பான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருந்தாவோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பின் பண்ணுறேன். அண்ட் ஏதாவது மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன்னா ஐம் ரியலி சாரி, கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்க மாட்டேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் டாட்டா பாய்.